என் அன்பார்ந்தவர்களே, நேற்றுக்கு ஒரு ரிசர்ச் சென்டர் பற்றி பேசியிருந்தேன். அதாவது எல்லா குழந்தைகளுக்குமே படிக்கணும்னு ஆசை, எல்லா பெற்றோர்களுக்கும் படிக்க வைக்கணும்னு ஆசை, எல்லா டீச்சர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த விளைவு வரல, அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தை உங்களோட நான் புரிய வைக்க விரும்புகிறேன். அதாவது குழந்தைகள் மார்க் வாங்கிறத குத்தி காமிக்கிறதுக்காக இந்த பதிவுகளை நான் போடுறேன். ஆனால் அதிக மார்க் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் குழந்தைகள் இருக்கிறாங்க. அது இல்லாத பொழுது என்ன செய்யலான்றதை பற்றி தான் நம்ம பேசிட்டு வரோம். இப்போது எல்லாமே டெக்னாலஜி ஆகிடுச்சு இல்லையா? டெலிஃபோன் யூஸ் பண்ணுறது டெக்னாலஜி ஆகிடுச்சு, வண்டியை ஓட்டுறது டெக்னாலஜி ஆகிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் போகிறோம், அங்கே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ண மாதிரி எப்போ பண்ணுறாங்க, ரோடு போடுறாங்க. ரோடு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட மாதிரியாக போடுறாங்க, சினிமா எடுக்கிறாங்க. அந்த படத்தை எடுக்கிறது எப்படி டெக்னாலஜி மாறிடுச்சா இல்லையா? அதே போல தான் வகுப்புறை டெக்னாலஜி மாறிடுச்சு. முன்னெல்லாம் கரும்பலகையில் வெள்ளை சாக்கில் எழுதுறதெல்லாம் போய் இன்றைக்கு ஸ்மார்ட் போர்டெலாம் வந்தாச்சு. அதை போல தான் பேரண்டிங் இஸ் ஆல்சோ ஏ டெக்னாலஜி. ஒரு பெற்றோராக இருக்கணும்னா அதில் சில தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது. நீங்கள் ஆச்சரியப்படலாம், பேரண்ட்டு கூட டெக்னாலஜியா அப்படின்னா, டெக்னாலஜின்றது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸ் இருக்குங்க, அந்த சயின்டிஃபிக் பிரின்சிபிளை அப்ளை பண்ணி தான் தொழில்நுட்பம். அதே போல தான் படிப்புன்னு வரும்பொழுது எப்படி மற்ற துறைகளெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துடுதோ, அதே போன்று குழந்தைகளுடைய மனநிலை, அவர்கள் வளரக்கூடிய சூழ்நிலை, இதுலேயும் மாற்றங்கள்லாம் வந்தாச்சு. ரைட். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைய சூழ்நிலையில் குழந்தைகள் படிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே தான் நான் சொல்கிறேன், இந்த பதிவுகள்லாம் ரெகுலராக நீங்கள் பாருங்கள். ரைட். ஒரு திருக்குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அதாவது ஒரு நோய் வந்தாச்சு அப்படின்னா அது இன்னதென்று ஆராய்ந்து அதனுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை தணிக்கும் வழியை கண்டுபிடிச்சு உடலுக்கு பொருந்தும்படியான மருந்தை கொடுக்கணும். இதுதான் திருவள்ளுவர் சொன்னது பல ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது நம்ம படிப்புக்கும் பொருந்தும். ஏன் இந்த குழந்தையுடைய ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை? ஏன் இந்த குழந்தை வந்து கணக்கு பாடத்தில் வீக்காக இருக்காரு? ஏன் இந்த குழந்தை நிறைய மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டு மார்க் வரலை? ஏன் இந்த குழந்தை தினமும் படிக்கிறாரு நினைவில் இல்லைன்னு சொல்கிறாரு? ஏன் 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 என்ற கேள்விக்கு பதில் சொல்லி அதுக்கு உண்டான வழிமுறைகளை கண்டுபிடிக்கலைன்னா வேலைக்காகாது. ஸோ அதுக்காக தான் இந்த ரிசர்ச் சென்டர்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் கவுன்சிலுக்கு வராங்க. அதாவது அங்கே நினைக்கிறாங்க, அட்வைஸ் பண்ணாலோ இல்லை பயமுறுத்தினாலோ இல்லை அடித்தாலோ இல்லை தண்டனை கொடுத்தாலோ கராராக பேசினாலோ வழிக்கு வந்துடுவாங்க. நோ, வெறுப்பு தான் வரும். அதாவது நம்ம உடம்பில் ஒரு பிரச்சனை வருது, கண்ணில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது ஒரு லென்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த உடம்பு அந்த லென்ஸை ஒத்துக்கிடணும். அதே மாதிரி கிட்னி ஆபரேஷன் பண்றாங்கன்னா இந்த டோனார் கிட்னி உடம்பு ஒத்துக்கிடணும், ஒத்துக்கலன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடும். அதே போலதான் நம்ம கொண்டு வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாற்றங்களை நம்ம குழந்தைகள் மனமும் வந்து ஒத்துக்கிடணும்னா அதை நம்ம எடுத்து சொல்ற விதத்துல சொன்னதான் முடியும். இல்லைன்னா பிரச்சனை வரத்தான் வரும். இப்போ நான் ஏற்கனவே போட்டேன், இந்த விஷயங்கள்லாம் நம்ம மாத்தணும். பேரண்ட் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஈக்குவேஷனு, தென் கோல் செட்டிங்னு சொன்னேன், ஃபோக்கஸ் வேணும்னு சொன்னேன், லைஃப் ஸ்டைல்னு சொன்னேன், லேர்னிங் ஸ்டைல்னு சொன்னேன், ஹேபிட்ஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பேட்டர்ன் சொன்னேன், ஆட்டிடியூடு மாறணும்னு சொன்னேன், செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் இன்னர் டயலாக், நீத்தி போட்ட 12 விஷயங்களை ஒரு சுருக்கமாக 7 கொண்டு வரேன். நான் ஒரு ரியல் கேஸ் ஸ்டடி சொல்ல போகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் நடத்தி வந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பேரண்ட் வராங்க. அவங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த குழந்தைக்கு ஒரு +1 சீட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் மார்க் எடுத்து பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப குறைவு, அந்த மார்க்குக்கு எங்கேயுமே சீட்டு கிடைக்காது. ஆனால் ரொம்ப கேட்குறாங்க, சரி அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்போம் என்று அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். நானும் ராதா மேடமும் 300க்கும் குறைவு, ரொம்ப குறைவு மார்க். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தா
ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காரு, கெட்ட பழக்கம் ஒன்றும் இருக்கா மாதிரி தெரியல, உண்மையிலேயே வருத்தப்பட்டு நிற்கிறாரு. அவங்க அப்பா அம்மா சொல்கிறாரு, சார் இவன் ஒத்தந்தான் சார் எனக்கு பையன், இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம் நடத்துறீங்களே, இவருக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்ய சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. சரின்னு எடுக்க ஒரு சீட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாரு, ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, தேவையான அளவு ஒர்க் பண்ண மாட்டேன்றாரு. 2 வருஷம் மல்லு கட்டணும். அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து மாற்றி அவரை அவருடைய லேர்னிங் ஸ்டைலை மாற்றி லைஃப் ஸ்டைலை மாற்றி, ஆனால் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாரு, வெறுக்கலை யாரையுமே. ரைட், அவரோட ஒரு கவுன்சிலிங் செஷன் உட்காந்தேன், உன்னுடைய வாழ்க்கையில் கோல் என்னப்பான்னு கேட்குறேன். அவர் கிளீனாக சொல்கிறாரு, நான் கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின் தான் ஆசை சார்னு சொல்கிறாரு. சரி, இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் அவரோடு உட்காந்துட்டு கேட்டரிங் டெக்னாலஜின்னா எவ்வளோ மார்க் வாங்கணும், என்ன செய்யணும், அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எவ்வளோ பெரிய ஸ்கோப்பு, எப்படிலாம் உன்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அப்புறம் நம்ம சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறாரு, கஷ்டமாக இருந்தாலும் கோஆப்ரேட் பண்ணுறாரு. அவருடைய ஹேபிட்டை மாற்றினோம், லைஃப் ஸ்டைலை மாற்றினோம், இவ்வளோ மணி நேரம் படித்து தான் ஆகணும்னு சொன்னோம். அப்புறம் செல்ஃப் மோட்டிவேஷனை வந்து வர ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ப்ளஸ் டூவில் கிட்டத்தட்ட 970 மார்க் வாங்கினார். அவருக்கே ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கேட்டரிங் டெக்னாலஜி படிக்கிறாரு, அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறாரு, துபாய்க்கு போகிறாரு, அங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு, அங்கேருந்து இந்தியாவுக்கு வராரு. அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு, இனிமேல் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது, நான் இருக்கேன் அவங்க பையன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு ரெஸ்ட் கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் மெக்கா காஷ்னு போகிறாரு. ரைட், அங்கே ஆஸ்ட்டு போயிட்டு அது அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த குறிக்கோளை அடைய வச்சு மறுபடியும் கொண்டாந்து விட்டு அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு, வீட்டில் வசதி ஏசி பண்ணி கொடுக்குறாரு. பண்ணிவிட்டு இன்றைக்கி அவர் கனடாக்கு போயிட்டார். நான் எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது இட் ஹஸ் நவ் பிகம் எ டெக்னாலஜி பிகாஸ் ஆஃப் த வேரியஸ் திங்ஸ் ஹேப்பனிங் அவுட் சைட். எனவே இந்த பிரச்சனைக்கு முடிவு காணணும்னா பல விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லணும். இதுக்கு பெஸ்ட்டு டைம் எப்போ இந்த கரெக்ஷன் பண்ணணும்னா, 7th standard நம்ம அவங்களை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 6th வரையில் அவங்க குழந்தைகளாக தான் இருப்பாங்க. 7th 8th முக்கியமாக 9th 10th +1 +2. அதனால தான் நாங்கள் தலைமையிட்டு நடத்தக்கூடிய விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் 9th 10th +1 +2 ஜூனியர் ஐஏஎஸ் என்று சொல்கிறோம். ஐஏஎஸ்னால் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இல்லை, அந்த ஐஏஎஸ் இப்போ படிக்கணும்னா அங்கே அந்த இடத்துல போய் உட்காரணும்னா என்ன தன்மைகள்லாம் உனக்கு வேணுமோ அந்த வயசுலேருந்தே நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க தானாக முன்னுக்கு வந்துடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் ஒரு முக்கியமான கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.